ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ரெசிபி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் டிக்கா மசாலா. ஈஸியா டேஸ்டியா எப்படி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல செய்யலாம்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி, புல்கா, நானுக்கெல்லாம் பெஸ்ட் சைட் டிஷ்ங்க இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பவுல்ல 3 டீஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. பன்னீர் டிக்காக்கு தேவையான மசாலா இப்ப ரெடி ஆயிருச்சு. 150 கிராம் பன்னீர் துண்டுகளை மீடியமான சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையே நம்ம மசாலா கூட சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. எலுமிச்சை சாறு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊற விடுங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பன்னீர் துண்டுகளை 1 by 1 சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க பன்னீர் டிக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல பெரிய வெங்காயம் 1, முந்திரி 5, தக்காளி 3 பழங்களை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ண கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட சீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், வரம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. இது கூட அரைச்சு வெச்சதை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. சிறிதளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு மசாலாக்களோட பச்சை வாசம் நல்லா போயிருச்சுங்க. இப்போ நாம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் டிக்காக்களை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகுற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வாவ், பாருங்க நம்மளுடைய டேஸ்டியான யம்மியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் டிக்கா மசாலா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பெஸ்ட் சைட் டிஷ்ங்க இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.